கனடா அமெரிக்க எல்லையில் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டவர்கள் குறித்து வெளியான விவரங்கள். கனடா அமெரிக்க எல்லையில் 8 பேர் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்ட விடயம் அதிர்ச்சியினையும் துக்கத்தினையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர்களில் உயிரிழந்த இந்தியர்களின் அடையாளங்களும் வெளியாகியுள்ளன. கடந்த வியாழக்கிழமை, அதாவது 30/3/2023 அன்று கனடாவின் கியூபெக் மாகாண பகுதியில் அமைந்துள்ள சென் லோரன்ஸ் நதிக்கரையோரமாக 8 உயிரற்ற உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. உயிரிழந்தவர்களில் 4 பேர் இந்தியாவின் குஜராத்தில் உள்ள மென்கபூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அப்பகுதி போலீஸ் அதிகாரியான ஆக்கல் தாகி தெரிவித்துள்ளார். அவர்கள் பிரவீன் சௌத்ரி, அவரது மனைவியான தீக்ஷா சௌத்ரி, தம்பதியரின் பிள்ளைகளான விதி சௌத்ரி மற்றும் மித் சௌத்ரி ஆவர். இவர்கள் அனைவரும் 2 மாதங்களுக்கு முன்னர் கனடாவுக்கு சுற்றுலா சென்றதாக இந்தியாவில் இருக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த தகவல் இந்திய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ளது. இந்த 4 வர்கள் தவிர்த்து மேலும் 4 சடலங்களும் கண்டெடுக்கப்பட்டன. அவர்கள் ரோமானிய வம்சாவளியினரான ஃப்ளோரின் லொடாஜ், கிறிஸ்டியானா ஜோனைடா லொடாஜ் என்பவர்கள் ஆவர். ஃப்ளோரினிடம் 2 கனேடிய பாஸ்போர்ட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவை அவரது 2 வயது குழந்தை மற்றும் 1 வயது குழந்தை ஆகியோருக்கு சொந்தமானது. அந்த குழந்தைகளும் உயிரிழந்து விட்டன. இதற்கிடையில் ஃப்ளோரின் கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட இருந்தவர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.